SmileyTrips.com, the domestic and international tour expert. நீங்க முன்பிருந்த அரசாங்கம் அன்றைக்கு வைத்திருந்த கடன் அளவு இந்த இரண்டு ஆண்டுகளில் வாங்கிய கடன் அளவு பாருங்க. இது வந்து அதிமுக மீது குற்றம் சாட்டுவதற்காக பேசுவது நீங்க தெளிவா குறிப்பிட்டீங்க. இவர்கள் ஆட்சிக்கு அவர் ஆட்சி தவறுனா அடுத்து பார்த்துக்குவாங்க. இப்ப ஆட்சியில் இருப்பது அதிகாரத்தில் இருப்பது நீங்கள். இப்ப நீங்க வந்து விவசாயிகளுக்கு இந்த பட்ஜெட்ல சொல்றேன் நான், வேளாண் பட்ஜெட் என்பது உண்மையிலேயே விவசாயிகளை ஏமாற்றுகிற ஒரு 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 அறிவிப்பு எல்லாமே. என்ன காரணம்னா இதுவெல்லாம் போதுமானது அல்லங்க. ஒரு 5 கோடி 6 கோடி 10 கோடி இதெல்லாம் எந்த பயனும் தராங்க. ஏன்னா 75 ஆண்டு காலமாக விவசாயிகள் கஷ்டப்பட்டு ஏன்னா நிலத்தை எல்லாம் வித்துட்டு எல்லாமே சைட்டா போட்டு வராங்க. உற்பத்தி பத்தி கவலையே விடாங்க. விவசாயிகள் தயார். நான் அண்ணன் கைராஜன்னு விவசாயி தான், நீங்களும் எல்லாம் விவசாயி தான். நான் பொதுவா சொல்றேன், கட்சி சார்ந்து பேசுறேன். ஏன்னா விவசாயிகளுக்கு சாதி இல்ல, மதம் இல்ல, நாடு எல்லைகளும் இல்ல, அரசியல் கிடையாதுங்க. இன்னைக்கு உணவு உற்பத்தியில நம்ம தோட்டம்னா ராணுவ பாதுகாப்பை விட உணவு பாதுகாப்பு மிக மிக முக்கியம். அடுத்த தலைமுறைக்கு நீங்க சொல்லக்கூடிய அந்த சிறுதானியமோ அந்த கொள்ளோ எல்லோ தெரியாம பாருங்க, எல்லாத்தையும் மறைச்சிட்ட மாத்திட்டோம். முதல்ல விவசாயம் சொன்னா பொண்ணுங்கிறாங்க. என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு விவசாயம் என்னன்னே தெரியாது. அப்படி எல்லாம் செய்ய வேண்டிய அரசு, எந்த அரசோ இந்த அரசோ அந்த அரசோ முன் அரசோ கவலையே இல்லை. விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும். விவசாயி வந்து சோர்ந்து போக கூடாதுங்க. விவசாயி கடன் தற்கொலை செய்யவே கூடாது. இன்னைக்கு சொன்னா கண்ணீரே வருங்க. அவ்வளவு கஷ்டப்படுகிற விவசாயிகளுக்கு எந்த அரசும் பாதுகாப்பே இல்லை. கரும்பு ஓராண்டு விலை வைத்துக் கொண்டு கோடிக்கணக்கில் ஆலைகள் வந்து பாக்கிக்கிறாங்க. யார் கேட்டாங்க வரீங்க? அரசாங்கம் கேட்டதை பாருங்க. இதே திமுக இருந்து முன்னாள் அமைச்சர் ஐயா எம் கே பெரியசாமி மிகச்சிறந்த தலைவர். அவரே இந்த கோரிக்கை பல முறை திமுக வச்சு நம்ம செய்யவே இல்லை. இன்னைக்கு அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஏன்னா இப்படியே விவசாயிகள் வந்து 50 ஆண்டுகளில் ஒட்டுமொத்த விவசாயம் அழிஞ்சிரு, அடுத்த தலைமுறை மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்குங்க. இப்ப 30% விவசாய நிலங்கள் அழிஞ்சு போச்சு. விவசாயிகள் யாருமே செய்ய விரும்புறதில்லை. ஏன்னா யாரு விவசாயம் பொண்ணு தர மதிப்பு இல்ல, மரியாதை இல்ல. இப்ப ஏசி ரூம் வச்சு செருப்பு வைக்கிறோங்க. ஆனா விவசாயிகள் வந்து உற்பத்தி பொருள் எங்க வைக்கிறாங்க? ரோட்டு வைக்கிறாங்க, சாலை வைக்கிறாங்க, டிச்சுகள் வைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன மதிப்பு விவசாயிகள் தர்றோம்? விவசாயிகள் துண்டு போட்டு பேச வேண்டும். பாருங்க, விவசாயிகளுக்கு உண்மையாக செய்ய வேண்டும். கோவில்பட்டியில பல விவசாயி இறந்தாங்க. தமிழ்நாடு முழுவதும் 34 விவசாயி இறந்தாங்க. எந்த கட்சியா விடுங்க? விவசாயிகளுக்கு இந்த 75 ஆண்டுகளில் அவர் தனிப்பட்ட வாழ்வாதாரத்தை யாரு பெருக்கணும் பாருங்க. யாருமே செய்யல. உண்மை எல்லா கட்சியும் காமராஜர் காலத்திலிருந்து இன்று வரையிலும் விவசாயி கடனிலேயே சாகிறாங்க. இந்த நிலை மாற வேண்டுமானால் விவசாயிகளுக்கு கட்டுப்படியான வேலை நிலையம் கொடுத்தே ஆகுங்க. தக்காளி எடுத்துங்க, 5 ரூபாய் இருபது கிலோ காடு இல்லை. நீங்க கடையில் வாங்குற 100 ரூபாய் 30 ரூபாய் விற்கிறாங்க. இடையில யாரோ வந்து ஏமாத்துறாங்க. இது அரசாங்கம் என்ன பண்ணுச்சுங்க? SmileyTrips.com, the domestic and international tour expert.